الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى حزب الله أما بعد عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير أنبو الإسلام يسخوذر قليم ஓர் முஸ்லிமை துன்புறுத்துகின்ற வகையில் எந்த ஒரு வகையிலும் நாங்கள் துன்புறுத்தக்கூடாது. அதிலே தான் நாம் யூகத்திலே முடிவெடுப்பது, நாமலாக கற்பனை செய்வது, இன்னாறு என்னுடைய விரோதி, இன்னாறு கெட்டவன், இன்னாருடைய குணம் சரியில்லை என்று நாமலாக அவனை பற்றி கற்பனை செய்து ஒரு முடிவெடுப்பது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நாம் செய்கின்ற கற்பனைகளில் சிலது பாவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் யாரை பற்றியும் தவறாக நாங்கள் கற்பனை செய்யக்கூடாது. ஒரு தவறை அவன் செய்துவிட்டால், நம்மளால் முடியுமாக இருந்தால் நாங்கள் அவரை திருத்தி கொடுப்பது, நம்மளால் முடியாவிட்டால் அல்ஹம்துலில்லா, இதே போன்று தவறை அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொள்வோம். அது அல்லாமல் அவனை போய் பாவியோ குற்றவாளியோ அவனோட ஆசியோ காபிரோ என்று நாங்கள் சொல்வது கூடாது. மனிதனை துன்புறுத்தக்கூடிய வகையிலே ஒன்றுதான் நம்முடைய நாவினாலே அவனை துன்புறுத்துவது. அதிகமாக அவனை பற்றி பேசி, அதிகமாக அவனை பற்றி சீண்டி, அவனை பற்றி அவதூறு சொல்லி, அவனை பற்றி கோல் சொல்லி, அவனை பற்றி இட்டுக்கட்டி, இப்படியான நிறைய பாவங்களை இந்த நாவினால் செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஒரு மனிதனை துன்புறுத்தக்கூடிய வகையும் இதில் இருக்கின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய நாவை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை அடைவதற்கு நான் பொறுப்பு என்று பொறுப்பெடுத்தார்கள். எனவே நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த இரண்டு உறுப்புகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது சொர்க்கத்திலே நுழைவிப்பதற்கு நபியவர்கள் நம்மளை பொறுப்படுத்திருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை நாங்கள் அப்பப்போ நினைவு கூற வேண்டும். மேலும் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் என்றால் யார், அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய அதிகாரத்தினாலும் பிறருக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். தன்னுடைய நாவினாலே சிலர் பேசினாலே அடுத்தவருடைய வம்புக்கு தான் தெரிக்கும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய அதிகாரம், கை என்று சொன்னால் தனக்கு இருக்கின்ற அதிகாரம், என்னிடத்தில் என்ன ஃபவர் இருக்கின்றதோ அந்த ஃபவரை வைத்து பிறருக்கு துன்பத்தை கொடுப்பது, அல்லலை கொடுப்பது, இன்னலை கொடுப்பது, நெருக்கடியை கொடுப்பது, இதை யார் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியவர்கள் பொறுப்படுத்திக் கொண்டார்கள். சொர்க்கத்தில் நிலைவிப்பதாகவும் அவன்தான் முஸ்லீம் என்றும் சொன்னார்கள். அவன்தான் முஸ்லீம் என்பதையும் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதேபோன்று அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஒரு தனிப்பட்ட முஸ்லீமுக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஒரு சமூகத்துக்கு துரோகம் செய்பவன் சாபத்துக்குரியவன், ஒரு தனிநபருக்கு துரோகம் செய்யக்கூடியவன் அவன் ஒரு கெட்ட மனிதனாக இருப்பான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் நாவினாலோ கையினாலோ தன்னுடைய சிந்தனையினாலோ ஏதோ ஒரு வகையில் அடுத்தவருக்கு இந்த மாதிரி செய்வான்னு சொன்னால் அவன் கெட்ட மனிதன்தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், நாங்கள் நாடு பார்க்கக்கூடாது, அவர் பங்களாதேஷு, இவர் நேபாளிய, இவர் பாகிஸ்தானே என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மனிதன், ரசூலை ஏற்றுக்கொண்ட மனிதன், இந்த நபியுடைய உம்மத்து, இந்த இறுதி உம்மத்துக்குரியவன் என்பதை நாங்கள் உணர்வு கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். யாரும் யாருக்கு மோசடி செய்வது, பொய் சொல்லி ஏமாற்றுவது, மானத்தை கெடுப்பது, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்ற கௌரவத்தை கண்ணியத்தை கெடுப்பது, அவருடைய பொருள்களை அபகரிப்பது, அதே போன்று இப்படியாக இந்த காரியங்களை செய்தெல்லாம் அவர்களை ஏமாற்றுவது, இவைகளெல்லாம் நாங்கள் ஒரு மற்றவருக்கு செய்கின்ற துன்பமாக இருக்கின்றது. யாராவது எங்களை திட்டினாலும் எங்களை ஏசினாலும் பேசினாலும் மீண்டும் நாங்கள் மாறி ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆளுக்கு ஏசினால் திட்டினால் சாபம் இடறான் சொன்னால், அவன் சாபமிடக்கூடிய விஷயம் வானலோகத்துக்கு போகின்றது, அங்கே கதவுகள் மூடி இருக்கின்றது,
மீண்டும் பூமிக்கு வருகின்றது. பூமியிலேயும் அதுக்கு கதவுகள் மூடியிருக்கின்றது. அப்ப யார் திட்டினானோ அவனுக்கே அந்த சாபம் போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே எந்த விதமான குடும்ப ரீதியான கௌரவம் கண்ணியமோ, நிறம் ரீதியான கௌரவம் கண்ணியமோ, நாட்டு ரீதியான கௌரவம் கண்ணியம் எதுவுமே கிடையாது. உங்களில் சிறந்தவன் யாருன்னு சொன்னால் இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹத்து காக்கும். உங்களில் சிறந்தவன் நல்லவன், அல்லாஹை பயப்படக்கூடியவன், அல்லாஹை அஞ்சி வாழக்கூடியவன் தான் உங்களில் மேலானவர். எனவே நம்முடைய ஆடைகளையோ நாட்டையோ பாஷையோ தேசத்தையோ வைத்து நாங்கள் உயர்வை அடைய முடியாது. அப்படி நாங்கள் கற்பனை செய்வோம் என்றிருந்தால் நாம் கெட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குள்ள மூமிங்களாக நாங்கள் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் எல்லோரும் எல்லா வகையிலையும் நாங்கள் ஒற்றுமையானவர்களாக, தெரிந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டால் போய் பார்ப்போம், தெரியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டால் பார்க்கவும் மாட்டோம், அவர்கள் உதவி செய்யவும் மாட்டோம். தெரிந்தவர்கள் கஷ்டப்பட்டால் உதவி செய்வோம், தெரியாதவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்கள் உதவி செய்யவும் மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம் என்றிருக்க கூடாது. நாங்கள் எல்லோரும் இரத்த பந்தத்தை போன்று ஒரு சகோதரத்துவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானையும் நம்முடைய இபாதத்துக்களையும் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்படியான சில விஷயங்களில் இருந்து நாங்கள் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சாலிஹான அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் நன்மையும் நட்பாக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.